படையப்பாவில் வந்து லாஸ்ட்டு ஷார்ட் நடந்து வர்றதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சிவாஜி கார்டனில் அந்த இடத்துல நான் மியூசிக் போட்டுட்டு வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு அப்படின்னு போட்டுகிட்டு இருக்கேன் ரஜினி சார் ஏதாவது ஒன்று ரமேஷ் கண்ணிட்ட சொல்லி எங்கள் ரெண்டு பேரும் மூட்டி விடுவார் ரமேஷ் கண்ணா வந்து சார் இந்த இடத்துல என் பேர் படையப்பா இலஞ்சிங்க படையப்பா போடணும் சார் ஆனால் நடையப்பாலாம் நடந்து வர்றாரு புடா முட்டால் படத்தில் யார்ரா இப்போ கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸில் யார் பேர் வாங்கினது என்ன தான் ஃபைட் பண்ணி எது பண்ணாலும் அவள் செத்துட்டா அவள் செத்துட்டு போது ஆடியன்ஸுக்கு அவன் மேலே ஒரு சிம்பத்தி போகும் என்ன தான் வில்லியாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து உன்னை நான் பழி வாங்குறேன் என்னான்னு போன உடனே அவள் என்ன தான் வில்லியாக இருந்தாலும் அவர் கண்ணை மூடிட்டு தான் தொட்டு அவள் கண்ணை மூடி அதுக்கப்புறமா போய் அந்த வேலை எடுத்துகிட்டு தான் வந்து அந்த நடந்து வேலை கொண்டு போய் வச்சுட்டு வந்து நடந்து வருவார் அப்போ வந்து என் பேர் படைய படம் காமெடி ஆகிடாதா இந்த மாதிரி தடைகள் உனக்கு ஆயிரம் வந்தாலும் ஒவ்வொன்றும் உனக்கு படிதான் தடை கற்கள் இல்லை படிக்கற்கள்னு சொல்கிறது தான் அந்த பாட்டு வெற்றி கொடி கட்டு அது அதுதான வரணும்னு சொல்லிட்டு போராடி அது மாதிரி பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதிரிலாம் ச அப்படி அது நடந்து போச்சு இது ஒரு நல்ல அனுபவம் பட் ரொம்ப பேடு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அந்த படம் வந்து அவர் இருந்தாலும் பரவாயில்ல நான் டு பி ஃப்ரேங்க் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்துச்சேன் படம் நான் வந்து அந்த படத்தை வந்து டபுள் பாசிட்டிவ்வே வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு போட்டு காம்பேன் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் அந்த படம் என்னாச்சு ஒரு எங்களுடைய யூனிட்லேருந்தே வேறு ஒரு இது அது யார் பேரெலாம் சொல்லுவேன்னா அந்த இருந்து அது எங்கேயோ லீக் ஆகிட்டு அது வந்து நெட் நெட்டில் வந்துருச்சு படம் ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி நெட்டில் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக அப்போ கலைஞர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க நான் இவர் ராதிகா மேடம் எல்லாரும் கலந்துக்கிட்ட போய் சொல்லி அவர் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அந்தால் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க தேட்டரில் போட்டால் அது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க டோட்டலாக வந்து என்னென்னமோ மாற்றி கித்தி எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அதில் என்ன ஆச்சு அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்குன்னு நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருக்கோம்ல ஆடியன்ஸே இப்போ இவர் வந்து அப்போ அந்த படத்துலேருந்தே தான் இவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நான் விரும்பினேன் இது ஹீரோ இன் தட் ஃபிலிம் பட் இதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் பண்ணுறாருல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் நான் விருப்பப்பட்டு தான் அவருக்கு அந்த ரோல் அந்த மாதிரி இது பண்ணுவோம் அது என்னாச்சு இப்போ நம்ம அந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அப்படியே போகிறாரு அந்த பொண்ணோட பழகிறாரு இது பண்ணுறாரு ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கூட லைவாக ஒரு சாங் வருது அப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை காப்பாற்றி எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு விட்டு வராருந்தான் கதை ஆனால் அந்த ஃப்ளைட்டில் உட்காரும்போதே திங்க் பண்ணுறாரு அந்த சாங் வருதுன்னா என்ன நினைப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கு அந்த சாங் வந்து இமேஜினேஷன் சாங்காக போச்சு அது வந்து டூயட் மாதிரி ஆயிடுச்சு அது தட் வாஸ் நாட் அ டுவைட் ஆக்சுவலி இமேஜினேஷன் சாங் அது அதை இங்கே தூக்கி போட்டு அதை போட்டு நான் சொன்னேன் நான் அது என்ன ட்ரிம் பண்ண முடிஞ்சு நான் பண்ணி கொடுத்துட்டேன் மிச்சம் உங்க வேறு ஒரு குரூப் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான்